ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் கைடன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள். ஸோ ஆங்கிலேயர் இந்தியாவிற்கு வருகை புரிந்ததனால் இந்தியாவில் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தினார்கள், அதுதான் இந்த டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இது எந்த புக்கில் கவர் ஆகுதுன்னு பாருங்கள், 11th ஹிஸ்ட்ரியில் வால்யூம் 2 நம்ம கவர் பண்ண போகிறோம். நம்மளுடைய சிலபஸில் பாருங்கள், யூனிட் 7 இந்தியன் நேஷனல் மூமெண்ட், அதாவது இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஐரோப்பியர்களின் வருகை அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்தோம். அதில் வந்து ஆங்கிலேயர்கள் பற்றி பார்த்தோம், போர்ச்சுகீசியர்கள் பற்றி பார்த்தோம், பிரெஞ்சுக்காரர்கள் பற்றி பார்த்தோம், டச்சுக்காரர்கள், டேனியர்கள். ஸோ இவங்க எல்லாம் இந்தியாவுக்கு எப்படி வந்தாங்க, இந்திய பகுதிகளை எப்படி வந்து கைப்பற்றினார்கள், இதெல்லாம் கவர் பண்ணோம். ஸோ இன்றைக்கி ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள். ஸோ ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியினால் இந்தியாவில் என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்தியது. டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம புக் பேக் க்வெஸ்சன்ஸில் எப்படிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க, இந்த டாப்பிக்லேருந்து எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் ஓவராலாக இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே பாருங்கள், இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆதிக்கம் உண்மையில் நிறுவப்பட காரணமான போர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆதிக்கம் உண்மையில் நிறுவப்பட காரணமாக இருந்த போர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பக்சார் போர். இந்த பக்சார் போர் தான் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் காலூன்ற வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான போராக இருந்திருக்கும். இந்த பக்சார் போருடைய முடிவில் தான் பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஒரு வியாபார தன்மையை இழந்து ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக உருவெடுத்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்சார் போருக்கு அப்புறம் தான். ஸோ பக்சார் போரும் பிளாசி போரும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பக்சார் போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1764, பிளாசி போர் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1757. ஸோ உங்களுக்கு கேள்வி, இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆதிக்கம் உண்மையில் நிறுவப்பட காரணமாக இருந்த போர் எது அப்படின்னு கேட்பாங்க, பக்சார் போர். அடுத்து பாருங்க, எந்த உடன்படிக்கையினால் இரண்டாம் ஷா அலாம் வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசாவின் திவானி உரிமையை ஆங்கிலேயருக்கு வழங்க நேரிட்டது? இந்த மாதிரி நமக்கு வந்து வார்கள், அதாவது போர் ஏதாவது வருது அப்படின்னா வந்து அதுக்கு டெஃபினட்டாக ஒரு உடன்படிக்கை போட்டிருப்பாங்க, அதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. ஸோ நமக்கு வந்து என்னென்ன போர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது, ஒரு 15-16 போர்கள் வந்து நடந்திருக்கும். அது யாருடைய டைமில் எந்த கவர்னர் ஜென்ரல் இருக்கும்போது அந்த போர் நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அந்த போர் யார் யாருக்கு இடையில நடந்தது, எதுக்காக நடந்தது, என்ன உடன்படிக்கை போட்டு அந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தாங்க, இதுதான் நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அடுத்தடுத்த டாப்பிக்கில் நம்ம இது எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம். ஸோ இந்த கேள்விக்கு பாருங்கள், எந்த உடன்படிக்கையினால் இரண்டாம் ஷா அலாம் வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசாவின் திவானி உரிமையை ஆங்கிலேயருக்கு வழங்க நேரிட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அலகாபாத் உடன்படிக்கை. இந்த அலகாபாத் உடன்படிக்கை மூலமாக தான் இரண்டாம் ஷா அலாம் வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசாவின் திவானி உரிமையை ஆங்கிலேயருக்கு வழங்க நேரிட்டது. ஸோ அலகாபாத் உடன்படிக்கை எப்போ வரும்னா 1765 நடக்கும், பக்சார் போருக்கு அப்புறம். அடுத்து பாருங்கள், வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம இரட்டை ஆட்சி முறை பற்றி படிக்க போகிறோம். ஸோ இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ராபர்ட் கிளைவ் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஸோ வாரன் ஹேஸ்டிங் வந்து இரட்டை ஆட்சி முறையை ஒழிப்பார். ஃபஸ்ட்டு ராபர்ட் கிளைவ் தான் வந்து வங்காளத்தினுடைய ஆளுநராக இருப்பார். அதுக்கப்புறம் வாரன் ஹேஸ்டிங் கவர்னர் ஜென்ரலானோனையும் இந்த இரட்டை ஆட்சி முறையை வந்து ஒழிப்பார். ஓகேவா, இரட்டை ஆட்சி முறை என்ன அப்படிங்கிறத நம்ம டாப்பிக்கில் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், எந்த சட்டம் இந்தியாவில் ஆங்கிலேய வணிகக்குழு ஆட்சியை முறைப்படுத்தியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒழுங்குமுறை சட்டம். ஸோ இந்த டாபிக் நம்ம எப்படி கவர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பாலிட்டியில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே லக்ஷ்மிகாந்த் புக்கில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் ஃபஸ்ட்டு நமக்கு ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1781, சார்ட்டர் ஆக்ட் ஒரு 3 ஆக்ட் வரும். அப்புறம் இந்தியன் கவுன்சில் ஆக்ட்னு ஒரு 3 வரும். லாஸ்ட்டு இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்னு வரும். ஸோ இதை கவர் பண்ணும்போது நம்ம இந்த ஒழுங்குமுறை சட்டம்னா என்ன, இதனுடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத ஒரு சாப்டராக நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், எந்த சட்டம் இந்தியாவில் ஆங்கிலேய வணிகக்குழு ஆட்சியை முறைப்படுத்தியது? ஒழுங்குமுறை சட்டம் 1773. இது யாருடைய, எந்த கவர்னர் ஜென்ரல் ஆட்சியின் போது இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதுன்னா வாரன் ஹேஸ்டிங். வாரன் ஹேஸ்டிங் டைமில் தான் இது வந்து இயற்றப்பட்டது. 1772 1785 வரைக்கும் யார் இருப்பாங்கன்னா வாரன் ஹேஸ்டிங் தான் இருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் முதல் ஆங்கிலேய ஆளுநராக இங்கிலாந்து நாடாளுமன்றத்தால் அறிவிக்கப்பட்டவர், அதாவது இந்தியாவினுடைய முதல் ஆங்கிலேய ஆளுநராக இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டவர் யாருன்னா கானிங் பிரபு. ஸோ இதையும் நோட் பண்ணிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. எந்த ஜமீன்தார்களோடு காரன் வாலிஸ் நிலையான நிலவரி திட்டத்தை மேற்கொண்டார்? ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், இப்போ வந்து வாரன் ஹேஸ்டிங் பற்றி பார்த்தோம். வாரன் ஹேஸ்டிங் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் கொண்டு வந்தார், இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் வாரன் ஹேஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அடுத்த நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ காரன் வாலிஸ் பிரபு தான் நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வருவார். அதுக்கப்புறம் வாரன் ஹேஸ்டிங் அப்புறம் யார் கவர்னர் ஜென்ரலாக வராருன்னு பார்த்தீங்கன்னா காரன் வாலிஸ் பிரபு தான் வராரு.
சோ ஆன்சர் வந்து வங்காளம். வங்காள ஜமீன்தார்களோடு காரன் வாலிஸ் நிலையான நிலவரி திட்டத்தை மேற்கொண்டார். இது வந்து லேண்ட் டென்யூர் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம நம்மளுடைய வீடியோவில் நமக்கு தனியாகவே லேண்ட் டென்யூர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். இது எப்படி வந்தது, இந்த ரயத்வாரி முறை எதனால் வந்தது, நிலையான நிலவரி திட்டம், மகள்வாரி முறை எப்படி வந்தது, ஸோ இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் தாமஸ் மன்றோ. அடுத்து தக்கர்கள் போர், தக்கர்களை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி. ஸோ தக்கர்கள்னா யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வில்லியம் ஸ்லீமேன் அப்படிங்கிறவர் தான் வந்து தக்கர்களை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி. யாருன்னு கேட்கலாம், வில்லியம் ஸ்லீமேன். அடுத்து பாருங்க, வாரிசு இழப்பு கொள்கையின்படி ஆங்கிலேய அரசுடன் இணைக்கப்பட்ட முதல் மாகாணம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆங்கிலேயர் ஆட்சியில் ஏற்பட்ட விளைவுகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டு விஷயங்கள். ஒன்று வந்து வெள்ளஸ்லியோட துணைப்படை திட்டம், இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா டல்ஹௌசியோட வாரிசு இழப்பு கொள்கை. ஸோ இந்த டல்ஹௌசியினுடைய வாரிசு இழப்பு கொள்கை தான் வந்து நமக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒன்று. ஓகேவா, அதுதான் சொல்லியிருக்காங்க. வாரிசு இழப்பு, வாரிசு உரிமை இழப்பு கொள்கையின்படி ஆங்கிலேய அரசுடன் இணைக்கப்பட்ட முதல் மாகாணம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சதாரா, இதுதான் முதன் முதலாக இணைக்கப்பட்டது. அது யார் யார் எந்தெந்த பகுதிகளை இணைச்சிக்கிட்டாங்க, யாருடைய பகுதிகளை பிரிட்டிஷ் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்க, நிர்பந்தப்படுத்தி வலுக்கட்டாயமாக வரி வசூலிப்பதை எந்த சட்டம் நியாயப்படுத்தியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சித்திரவதை சட்டம், டார்ச்சர் ஆக்ட். இந்த டார்ச்சர் ஆக்ட் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தில் நான் சொல்லியிருப்பேன். சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சித்திரவதை ஆணையம் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சித்திரவதை தடுப்பு ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. நியாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக வரி வசூலிப்பதை எந்த சட்டம் நியாயப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரவதை சட்டம். அடுத்த கேள்வி பாருங்க, இந்தியாவில் ஆங்கில மொழியை அலுவல் மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாமஸ் மெக்காலே. இந்தியாவில் கல்விக் கொள்கையினாலே மெக்காலே வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ மெக்காலே. சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு. ஸோ இந்த கேள்விகள்லாம் இதில் இருக்கும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அதனால் இந்த மாதிரி சில டாபிக்ஸ்லாம் வந்து உள்ளே வந்து படிக்கிறப்ப எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது புக் பேக் படிச்சுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1857. யாருடைய முயற்சியால் இந்தியாவில் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் முறை ஒழிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய், இந்திய மறுமலர்ச்சியினுடைய தந்தை. தென்னிந்தியாவில் முதல் இருப்பு பாதை போக்குவரத்து 1856 சென்னையிலிருந்து டேஷ் வரை இயக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சென்னையிலிருந்து அரக்கோணம் வரை 1856. இதெல்லாம் வந்து ஆங்கிலேயர் ஆட்சியினால் இந்தியாவில் ஏற்பட்ட விளைவுகள். அவங்களுடைய போக்குவரத்தை வந்து அவங்க ஈஸியாக பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து இருப்பு பாதை அப்படிங்கிறதெல்லாம் போட்டாங்க. 1869 சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்டதன் விளைவாக இந்தியா ஐரோப்பியாவிற்கு இடையே பயண தூரம் எத்தனை மைல்களாக குறைக்கப்பட்டது, 4000 மைல்களாக குறைக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, சரியான கூட்டணி தேர்வு செய்க. கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநர் அதன் இயக்குனர் குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். துணைப்படை திட்டத்தால் கிழக்கிந்திய கம்பெனியின் இராணுவமும் வளங்களும் செயல்திறங்களும் குறைந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகரித்தது, அது வந்து தவறு. வெல்லஸ்லி பிரபுவால் கல்விக்கு ஊக்கமளிக்கும் வகையில் மதர்சா தொடங்கப்பட்டது. வெல்லஸ்லி பிரபு கிடையாது, வாரன் ஹேஸ்டிங். அடுத்த கேள்வி பாருங்க, கீழ்கண்ட கூற்று காரணத்தை கொண்டு சரியான விடையை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிலேய அரசு அணைகளை கட்டுவதற்கான பணிகளில் முனைப்புடன் ஈடுபட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க முனைப்புடன் ஈடுபடவில்லை, அதனால தான் வந்து தொழிலாளர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அவங்க வந்து ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக ஆங்கிலேய பகுதிகளுக்கே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்தியாவில் ஏற்பட்ட பஞ்சத்துக்கு காரணமும் அதுதான். ஓகேவா, வேளாண்மை விவசாயம் வந்து வணிகமயமாக்கப்பட்டது, நீர் வசதி நீர் ஆதாரங்கள் இல்லாதனால் வேளாண்மையும் நடைபெறாத போனதே இந்த பஞ்சத்திற்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், 19ஆம் நூற்றாண்டில் தொடர்ச்சியாக கடைசி கால் நூற்றாண்டில் அதிகமான பஞ்சங்கள் நிலவியதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காரணம் சரி, கூற்று தவறு. கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து வாரிசு இழப்பு கொள்கை, எந்தெந்த பிளேஸை வந்து பிரிட்டிஷ் வந்து கைப்பற்றினாங்க டல்ஹௌசியினுடைய வாரிசு இழப்பு கொள்கை மூலமாக அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. கங்காதர ராவ் அப்படிங்கிறவங்களது ஜான்சியை கைப்பற்றினாங்க. ராகுஜி போன்ஸ்லே அப்படிங்கிறவங்கள்ட்ட நாக்பூரை கைப்பற்றினாங்க. ஷாஜி அப்படிங்கிறவர்கிட்ட சதாரா, இதுதான் ஃபஸ்ட்டு வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் கைப்பற்றப்பட்ட பகுதி சதாரா. இந்த சிந்தியா கோல் பொருங்குது, அதனுடன் தொடர்பற்றது. அடுத்து பாருங்க, ஆர்தர் காட்டன், இவர் வந்து கொள்ளிடம் நதியை வந்து அணையை கட்டியவர் வந்து இந்த ஆர்தர் காட்டன். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. வில்லியம் ஸ்லீமேன் வந்து தக்கர்களை அடக்குதல். வில்லியம் பில்டிங் சதி ஒழிப்பு சட்டம். காரன் வாலி சமஸ்கிருத கல்லூரி. ஸோ 2, 3, 4, 1 இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகளில் வந்து அவங்களுடைய அதிகாரம் தோற்றம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ராபர்ட் கிளைவோட இரட்டை ஆட்சி முறை, ஒழுங்குமுறை சட்டம்,
நான் சொன்னது அப்படியே புக் பார்க்கில் உள்ளது அப்படியே இதில் வரும், நோட் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் காரன் வாலிஸ் வங்காளத்தில் அறிமுகப்படுத்திய நிலையான நிலவரி திட்டம், சர் தாமஸ் மன்றோ சென்னை மாகாணத்தில் அறிமுகப்படுத்திய ரயத் வாரிமுறை, வில்லியம் பெண்டிங் அறிமுகப்படுத்திய மகள் வாரிமுறை, அடுத்து வெல்லஸ்லியோட துணைப்படை திட்டம், டல்கவுசினுடைய வாரி சிறப்பு கொள்கை, இந்திய ஆட்சியாளர்களுடன் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியினுடைய வணிக உறவுகள் எப்படி இருந்தது, காரன் வாலிஸ் மற்றும் வெல்லஸ்லியினுடைய குடிமையியல் நீதித்துறை சீர்திருத்தங்கள், வில்லியம் பெண்டிங் டல்கவுசி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட சமூக கல்வி சீர்திருத்தங்கள், இருப்பு பாதை, தொலைத்தொடர்பு, கல்வி, பொதுப்பணித்துறை சீர்திருத்தங்கள், காலனி அரசு பாசன வசதி செய்து தராமையாலும் காடுகளை அழித்தமையாலும் ஏற்பட்ட பஞ்சம், ஸோ விவசாயிகள் கைவினைஞர்கள் வந்து நாட்டை விட்டு குடிபெயர்ந்து ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக பயணத்தை மேற்கொண்டார்கள், அடுத்து தாதாபாய் நவ்ரோஜினுடைய செல்வ சுரண்டல் கோட்பாடு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோரி மாதிரி படித்தாதான் வந்து ஈஸியாக இருக்கும், அதனால் ஸ்டோரி மாதிரியே படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிலேய வணிக நிறுவனம் வந்து இந்தியாவில் வந்து வர ஆரம்பித்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசினுடைய வீழ்ச்சி. எப்போ வந்து முகல்ஸோட அரசு வந்து டிக்ளைன் ஆணிச்சோ அப்போவே வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் அடித்தளத்தை அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ளே வரும்போது அவர்களுடைய நோக்கம் என்னமா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகம் செய்வதா இல்லை, அவங்க வியாபாரத்தில் சிக்கல் இல்லாமல் இந்தியாவில் வியாபாரம் பண்ணணும், இந்திய செல்வத்தை சுரண்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம்தான் பக்சார் போர் வந்ததுக்கப்புறம்தான் வந்து அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கமாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து மாற ஆரம்பித்தாங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முகலாய பேரரசின் வீழ்ச்சியோடு மைய அதிகாரம் நொறுங்கியதால் ஒரு ஆங்கிலேய வணிக நிறுவனம் இந்தியாவை கையகப்படுத்தும் நிலை ஏற்பட்டது. ஆரம்பத்தில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் நோக்கம் நிர்வாகம் செய்வது அல்ல, மாறாக அது சிக்கல் இல்லாமல் வியாபாரம் புரிவதாகவே இருந்தது. எனினும் வங்காளத்தில் 1770 ஏற்பட்ட கடுமையான பஞ்சத்திற்கு பின் சற்றே அதிகாரத்தை பொறுப்புணர்வு கொண்டதாக அவர்கள் மாற்றினார்கள். ஒருபுறம் வந்து பாராபட்சமான சுரண்டல் பொருளாதார கொள்கையை கடைபிடித்த போதும் அவர்கள் தாங்கள் ஆண்ட மக்களின் பாதுகாப்பையும் அவர்களின் நீதி நடைமுறைகளையும் காக்க முயல்வதாக பறைசாற்றி கொண்டார்கள். ஸோ அவங்களுக்கு வந்து சுயநலமாக மக்களை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க, பாரம்பரிய அரசாட்சி சர்வதிகார கொடுமையை உள்ளடக்கியதாக இருப்பதாலும் எதிர்பாராத படையெடுப்புகளாலும் கல்வர்களாலும் மக்கள் இன்னல்கள் அனுபவிப்பதாலும் தாங்களின் அதிகாரம் விரிவடைவது தவிர்க்க இயலாத முடியாததென நியாயப்படுத்தி கொண்டார்கள். ஸோ மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியே நம்மளுடைய செல்வங்களை சுரண்ட ஆரம்பித்தாங்க, நம்மளின் மீது அவர்களுடைய அதிகாரத்தை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க ஆங்கிலேயர்கள். ஸோ நமக்கு வந்து உதவி செய்கிற மாதிரி வந்து அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருப்பு பாதை ஏற்படுத்தியது, தந்தி தொடர்பு முறைகள், எதிர்ப்புகளை ஒடுக்கவும் உள்ளூர் மக்களை எளிதாக கட்டுப்படுத்தவும் அவங்களுக்கு உதவியது. ஸோ டெக்னாலஜி அதிகமாகும் போது ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு மக்களை கண்ட்ரோல் பண்ணுறது. அடுத்து வணிக கொள்கைகள், ஆங்கிலேயரின் விவசாய வணிக கொள்கைகள் இந்திய பொருளாதாரத்தை வந்து நாசப்படுத்தியது. இந்திய நாட்டின் வளங்கள் பல வகைகளிலும் இவர்கள் வந்த பிறகு கொள்ளை போக ஆரம்பித்தது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளும் நெசவாளர்களும் இதன் விளைவாக 1830களின் பின் அதிக அளவில் ஆங்கிலேய அதிகாரம் பரவியிருந்த நாடுகளில் இருந்த தோட்டங்களுக்கு கூலி உழைப்பாளர்களாக புலம்பெயர்ந்தார்கள். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டது. அடுத்து பாருங்க, ஆங்கிலேய அரசு உருவாக்கம். ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் காலூன்ற பக்சார் போரே முக்கியமான காரணம். 1767 நடைபெற்ற பக்சார் போர். ஸோ இது பாருங்கள், இந்த பக்சார் போரினுடைய முடிவில் கிழக்கிந்திய கம்பெனி வியாபார தன்மையை இழந்து அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக உருவெடுத்தது. அப்போ தான் வந்து வில்லியம் கோட்டையின் ஆளுநராக யார் இருக்காரு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் இருக்காரு. அடுத்து பாருங்கள், இந்த வங்காளம் பீகார் ஒரிசா பகுதிகளின் பொது நிர்வாகம் வங்காள நவாபினுடைய பொறுப்பானது. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் காலூன்ற எந்த போர் முக்கியமாக காரணமாக இருந்தது பக்சார் போர் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இரட்டை ஆட்சி முறைனா என்னன்னு பாருங்கள். அதாவது கம்பெனி மெய்யான முழு அதிகாரத்தையும் தன்வசம் தக்க வைத்து கொண்டு வெற்று நிர்வாக சுமையை மட்டுமே நவாபிடம் விட்டு வைத்தது. இத்தகைய நிர்வாக முறையே இரட்டை ஆட்சி முறை என்றும் இரட்டை அரசு முறை என்றும் குறிப்பிடப்படுகிறது. அதாவது எல்லா பவர்ஸுமே யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கிட்ட இருக்கும். பட் வந்து இவங்களை வந்து ஒரு கை பொம்மை மாதிரி வச்சு அவங்க வந்து பவர்லாம் எடுத்து இவங்க சொல்கிறதை இவங்க கேட்குற மாதிரி வந்து ஆட்டி படைப்பாங்க. அதுதான் வந்து இரட்டை ஆட்சி முறையாக இருந்தது. அதாவது கம்பெனி மெய்யான முழு அதிகாரத்தையும் தன்வசம் தக்க வைத்து கொண்டு வெற்று நிர்வாக சுமையை மட்டும் நவாபிடம் விட்டு வைத்தது. இத்தகைய நிர்வாக முறையே இரட்டை ஆட்சி முறை என்றும் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இரட்டை ஆட்சி முறை வந்து
பெரிய அளவில் கண்டினியூ ஆகலை, கொஞ்சம் நாள்லேயே வந்து உடைய தொடங்குது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரன் ஹேஸ்டிங் வந்ததுக்கப்புறம் இந்த இரட்டை ஆட்சி முறையை வந்து வாரன் ஹேஸ்டிங் வந்து ஒழிக்கிறார். இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. 1772 வரை கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாக தலைவர் வந்து ஆளுநராக இருக்கார். அதுக்கப்புறம் வில்லியம் கோட்டையின் ஆளுநராக பதவியில் இருந்த வாரன் ஹேஸ்டிங் ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமாக கவர்னர் ஜெனரலாக பதவி உயர்த்தப்பட்டார். ஸோ ஆளுநர் அப்படிங்கிறவங்களுக்கு கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற ஒரு பதவி உயர்வு வந்து கொடுக்குறாங்க. எப்போனா வந்து இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டம் 1773 இயற்றப்பட்டதற்கு பின்னர், அதுக்கப்புறம் 1833 பட்டய சட்டம் வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக பதவி உயர்வு பெறுகிறார்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஆளுநர்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரல்னு சொன்னாங்க ரெகுலேட்டிங் ஆக்டுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் பட்டய சட்டத்துக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற அளவுக்கு அப்படின்னு அவங்களுடைய பெயர் மாற்றம் செய்தார்கள். அடுத்த முக்கியமான பாயிண்ட் பாருங்க, நமக்கு புக் பேக்கில் கொடுத்துருந்தது. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்ட முதல் வைஸ்ராய் மற்றும் இந்திய கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? கானிங் பிரபு. இந்த பாருங்க, 1770 ஆண்டு ஏற்பட்ட கடுமையான பஞ்சத்தினால் மூன்றில் ஒருவர் என்ற விகிதத்தில் மக்கள் மடிந்தனர். ஸோ இந்த கம்பெனி ஊழியர்கள் அரிசி வணிகத்தில் கொண்டிருந்த ஏகபோக கட்டுப்பாடும் அவர்கள் அவ்வேளையில் கடைபிடித்த லாப நோக்கமும் துயர சூழலை நோக்கி மக்களை தள்ளியது. ஸோ இந்த 1773 ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு வங்காளத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, வாரன் ஹேஸ்டிங். 1773 ஆண்டில் ஒழுங்குமுறை சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டது, வங்காளத்தின் ஆளுநராக வாரன் ஹேஸ்டிங் நியமிக்கப்பட்டார் 1773. அடுத்து பாருங்க, நில நிர்வாக முறை, நிலையான நிலவரி முறையும் ரயத்துவாரி முறையும். ஸோ இதுதான் லேண்ட் டெனியூர் சிஸ்டம். இதில் வந்து மகள்வாரி, ரயத்துவாரி மற்றும் நிலையான நிலவரி திட்டம், ஜமீன்தாரி முறை. ஒழுங்குமுறை சட்டம் 1773 படி கம்பெனி ஊழியர்களின் வரவு செலவு கணக்குகள் பற்றி இயக்குனர் குழு பிரிட்டிஷ் கருவூலத்திற்கு தெரியப்படுத்தியது. இந்த ஒழுங்குமுறை சட்டம் மூலம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி ஊழியர்களுடைய வரவு செலவு கணக்குகள்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து இயக்குனர் குழு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷ் கருவூலத்திற்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க. இது வந்து சட்டப்படியாக வந்து கடமையாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஆளுநரும் தலைமை தளபதியும் இரு ஆலோசகர்களும் கொண்ட குழு வருவாய் வாரியமாக செயல்பட்டு வருவாய் குறித்து விவாதித்தது. அதுக்கப்புறம் 1784 ஆண்டு பிட் இந்திய சட்டம் என்ன பண்ணுதுன்னா, இராணுவம் மற்றும் குடிமை அமைப்புகளை வந்து தனித்தனியாக பிரிக்கிறாங்க. இராணுவத்தை தனியாக பிரிக்கிறாங்க, குடிமை அமைப்புகளை வந்து தனியாக பிரிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் காரன் வாலிஸ் என்ன பண்ணுறாருன்னா, நிலையான நிலவரி திட்டம் அப்படிங்கிற ஒன்றை வந்து எடுத்துகிட்டு வராரு. காரன் வாலிஸ் அறிமுகப்படுத்தியது தான் நிலையான நிலவரி திட்டம். இந்த நிலையான நிலவரி திட்டத்தை உருவாக்கி ஜமீன்தார் அப்படிங்கிற ஒரு இடைத்தரகர்களை வந்து உருவாக்குறாரு. ஸோ அவங்கள வந்து பயிரிடுவரை வந்து குத்தகை விவசாயிகளாக மாற்றுறாரு. அவர் வங்காளம், பீகார், ஒரிசா பகுதிகளில் ஜமீன்தார்களுடன் அவர் ஏற்படுத்தி கொண்ட அமைப்பு முறையே நிலையான நிலவரி முறையாகும். இதில் ரொம்ப முக்கியமான வேர்டு பாருங்கள், சாசுவதம் அப்படிங்கிறது. நிலத்தை அளவிட்டு அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஜமீன்தாரும் அரசுக்கு வழங்க வேண்டிய வருவாயை நிர்ணயம் செய்வதாகும். இதுதான் வந்து சாசுவதம். 1793 வங்காளம், பீகார், ஒரிசா ஆகிய பகுதிகளுக்கு அந்த நிர்ணயம் நிரந்தரமாக்கப்பட்டது. இதன்படி பார்த்தீங்கன்னா, வரி வசூலிப்பவராக இருந்தோர் வாரிசுரிமையை கொண்ட ஜமீன்தாரர்களாக மாற்றி அரசு வழங்கிய நிலத்தின் பயன்களை அனுபவிக்கலானார்கள். ஸோ ஜமீன்தாரர்களுக்கு பவர் அதிகமாகுது. ஸோ ஜமீன்தாரர்கள்டேந்து கம்பெனி வந்து பணத்தை வாங்கிக்கிறாங்க, வரி வசூலிக்கும் உரிமையை வந்து ஜமீன்தாரர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஜமீன்தாரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அதிகமான அதிகாரம் எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட, அதாவது விவசாயிகள்கிட்ட அந்த பணத்தை விட, வரியை விட அதிகமாக வசூல் பண்ணி அந்த கம்பெனிக்கு பே பண்ண வேண்டிய அந்த வரியை வந்து செலுத்திட்டு மீதி பணத்தை இவங்க ஆடம்பர செலவுகளுக்காக பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். அதாவது நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பிற்கு மேலாக வசூலிக்கப்பட்ட அனைத்தையும் ஜமீன்தாரர்கள் கையகப்படுத்தி கொண்டார்கள். ஸோ அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது விவசாயிகளின் வாழ்க்கையில் மிகப்பெரிய விளைவுகளை, அதாவது தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ விவசாயிகளில் வந்து பஞ்சம் நிலை வந்து வந்துடுது. அடுத்து பாருங்கள், வில்லியம் பெண்டிங் பிரபு காலத்தில் வந்து மகள்வாரி முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ஒப்பந்தம் நிலத்தின் உரிமையாளர்களோடு மேற்கொள்ளப்பட்டது, ஆனால் நிலவரியானது பயிர் சாகுபடி செய்பவரிடமிருந்தே வசூலிக்கப்பட்டது. ஸோ மகள்வாரி முறை வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து பாருங்கள், 1814 ஆண்டு இயக்குனர் குழுவில் ரயத்துவாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இது வந்து ஆளுநராக இருந்த தாமஸ் மன்றோ என்பவரால் உருவாக்கப்பட்டது. வேளாண் நிலத்தின் உரிமையாளரும் அதன் வரிகளை செலுத்துபவரும் என்ற பொருள் கொண்ட ரையா என்ற அரபு வார்த்தையின் ஆங்கில திருப்பிய ரயத் ஆகும்.
ரயத் என்ற சொல்லிற்கு உழவன் என்று பொருள். இது பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்கள் இல்லாமல் அரசே நேரடியாக பயிரிடுவோருடன் தொடர்பு கொள்வதே இம்முறையாகும். இந்த ரயத்துவாரி முறையில் வந்து இடைத்தரகர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, டைரக்டாக வந்து அரசு போயிட்டு விவசாயிகள்கிட்டயே போயிட்டு வரியை வந்து வசூல் பண்ணிப்பாங்க. இதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி ரயத்துவாரி முறையோட. அடுத்து இங்கே வந்து தாமஸ் மன்றோ பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் இந்த தாமஸ் மன்றோ. இவர் 1780 வந்து மதராஸுக்கு வராரு. அதுக்கப்புறம் முதல் ஒரு 12 வருடங்கள் என்ன ஆகுறாருன்னா படை வீரராக மைசூர் போரில் வந்து பங்கேற்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடப்பா கர்னூல் சித்தூர் அனந்தபூர் ஆகியவற்றிற்கு ஆட்சியாளராக பணிபுரிகிறாரு. அதுக்கப்புறம் வந்து ரயத்துவாரி முறையை பற்றி அப்போ தான் யோசிக்கிறாரு. 1820 மெட்ராஸ் மாகாணத்திற்கு ஆளுநராக பொறுப்பேற்று அதன் பின் 7 வருடங்கள் வந்து மெட்ராஸ் மாகாணத்தின் ஆளுநராக சேவையாற்றினார். இவர் ஆளுநராக இருந்த காலத்தில் கல்விக்கான செலவினங்களை எதிர்காலத்திற்கான முதலீடாகவே கருதியிருக்காரு. அவர் நிர்வாகத்தில் இந்தியர்கள் பெருமளவில் பங்காற்றுவதை வந்து ஆதரித்தார். ஸோ ஜூலை 1827 கர்னூலில் அமைந்துள்ள பட்டிக்கொண்டாவில் காலரா நோயால் பாதிக்கப்பட்டு தாமஸ் மன்றோ உயிரிழந்தார். அவருடைய சிலை வடிவமைக்கப்பட்டு 1839 சென்னையில் நிறுவப்பட்டது. இதுதான் வந்து தாமஸ் மன்றோ பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் துணைப்படை திட்டமும் வாரிசு உரிமை இழப்பு கொள்கையும். இதுதான் வந்து ஆங்கிலேயர் ஆட்சியினுடைய விளைவுகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெள்ளசீனுடைய துணைப்படை திட்டம், இவர் கவர்னர் ஜெனரலாக இருந்த காலம் பாருங்கள், 1798 1805 கவர்னர் ஜெனரலாக இருந்தார். இவர் வந்து ஒரு முன்னோக்கிய கொள்கையை வந்து பின்பற்றினார். அது என்ன முன்னோக்கிய கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு அரசை கைப்பற்றணுன்னா போயிட்டு போர் பண்ணுவாங்க, வார் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்து சிற்றரசுகளை போர் வெற்றியின் மூலமாக வசப்படுத்தவில்லை, அதற்கு மாறாக அரசர்களை பெயரளவிற்கு அங்கீகரித்து அவர்களுக்கு மானியம் வழங்கியதோடு மொத்த நிர்வாகத்தையும் தன் வசப்படுத்தினார். ஒன்றுமே கிடையாது. இப்போ சைனா என்ன கான்செப்டை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே இதுதான் முன்னாடியும் நமக்கு நடந்திருக்கு. இப்போ சைனா வந்து சின்ன சின்ன நாடுகள் மீது என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான பணத்தை வந்து கடனாக கொடுக்குறாங்க. ஸோ கடனை திரும்பி கொடுக்க முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நாட்டின் மீது இவங்க வந்து ஆதிக்கத்தை ரூலிங் பவர் ரூலிங் வந்து இவங்க பண்ணுறாங்க. ஸோ அந்த அதிகாரம் வந்து யாருக்கு கிடைக்குதுன்னா சைனாவுக்கு கிடைக்குது இல்லையா இப்போ. ஸோ அது மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறாங்க, சின்ன சின்ன அரசுகளுக்கெல்லாம் வந்து மானியங்களை கொடுத்து அவங்கள வந்து இவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வராங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இவர் முன்னோக்கிய கொள்கையை பின்பற்றினார். போர் வெற்றியின் மூலமாக சிற்றரசுகளை இவர் வசப்படுத்தவில்லை, அதற்கு மாறாக அரசர்களை பெயரளவிற்கு அங்கீகரித்து அவர்களுடைய மானியம் வழங்கியதோடு மொத்த நிர்வாகத்தையும் தன் வசப்படுத்தினார். அடுத்து பாருங்க, வெல்லஸ்லிக்கு முன்பாக இந்திய அரசர்களோடு கம்பெனி கூட்டணி அமைத்திருந்த நிஜாமும் அவத் நவாபும் பிரிட்டிஷ் படைகளை பராமரிக்க மானியம் பெற்றிருந்தார்கள். ஸோ இந்த மானியம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரிட்டிஷ் படைகளை பராமரிக்க நீங்கள் 100,000 கொடுக்கணும்னா, இப்போ அவங்களுக்கு மானியம், அதாவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அரசுகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 40,000 கொடுங்க, இந்த மாதிரி மானியம் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பணத்தை வந்து எப்போ அவங்களால செலுத்த முடியலையோ அப்போ வெல்லஸ்லி இந்த துணைப்படை திட்டத்தின் மூலமாக அவங்களுடைய நாடுகளை கைப்பற்றுவார்கள். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய கொள்கை, இதுதான் வெல்லஸ்லியின் துணைப்படை திட்டம். இந்த திட்டத்தை விசாலமாக்கியதோடு எப்போ அவங்களுக்கு அந்த பணத்தை வந்து பே பண்ண முடியல அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட நாட்டை வந்து பறிமுதல் பண்ணிப்பாங்க. ஹைதராபாத், மைசூர், லக்னோ, மராத்திய பேஷ்வா, போன்ஸ்லேங்கிறது கோலாப்பூர், சிந்து கிடையாது, போன்ஸ்லே தான் கோலாப்பூர், சிந்தியா அப்படிங்கிறது எங்கன்னா குவாலியர் போன்ற அரசுகளையும் அரசர்களையும் அதன் கீழ் கொண்டு வந்தார். வெல்லஸ்லி துணைப்படை திட்டத்தின் மூலம் ஹைதராபாத், மைசூர், லக்னோ, மராத்திய பேஷ்வா, போன்ஸ்லே, கோலாப்பூர், சிந்தியா, குவாலியர் போன்ற அரசுகளையும் அரசர்களையும் அதன் கீழ் கொண்டு வந்தார். அடுத்து பாருங்க, துணைப்படை திட்டத்தின் கூறுகள் ஆவன. இந்த துணைப்படை திட்டத்தினுடைய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கூட்டணிக்கு வரும் இந்திய ஆட்சியாளர்கள் தனது சொந்த படைகளை கலைத்துவிட்டு பிரிட்டிஷ் படைகளை ஏற்பதோடு அவர்கள் அனுப்பும் அதிகாரி ஒருவரை ஸ்தானிகராக ஏற்க வேண்டும். அதாவது இந்த துணைப்படை திட்டத்தில் ஒருத்தவங்க வந்து கூட்டணி வச்சுக்கிறாங்க அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு இப்போ ஒரு நம்ம இந்தியாவில் சிற்றரசுகள் இருக்குன்னா அவங்களுக்குன்னு ஒரு படைகள் இருக்கு இல்லையா, அந்த படைகளை வந்து கலைச்சிட்டு, அதாவது அந்த படைகளை வந்து வேணாம்னு சொல்லிட்டு இவங்க பிரிட்டிஷ் படைகளை வந்து ஏற்றுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிரிட்டிஷ் படைகளை ஏற்பதோடு அவங்க ஒரு அதிகாரியும் அனுப்புவாங்க. ஸோ அவங்களையும் வந்து அவங்க ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் படைகளுக்கு அந்த பராமரிப்பு செலவுக்காக பணம் தேவைப்படும் இல்லையா, அதையும் யார் கொடுக்கணும்னா இவங்களே தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அப்படி அந்த பணத்தை கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மாகாணத்தின் ஒரு பகுதியை பிரிட்டிஷார் வசம் ஒப்படைக்க வேண்டும். அடுத்து, பாதுகாப்புக்கு உட்பட்ட அரசர் பிற ஐரோப்பிய நாடுகளுடனான தொடர்பை துண்டித்து கொள்ள வேண்டும்.
அதெல்லாம் பிரெஞ்சு நிர்வாகத்தோடு தொடர்பு இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இவங்க வேற வேறதோட வந்து உறவு வச்சுக்கணும்னா அவங்களுக்கு பிரிட்டிஷ் அனுமதி கொடுத்தால் மட்டுமே மற்ற நாடுகளோடு நட்பு கொண்டாட முடியும். அடுத்து பாருங்க, பிரிட்டிஷார் அனுமதி இல்லாமல் மற்ற ஐரோப்பியரை பணியில் அமர்த்தக்கூடாது. பிரிட்டிஷாரோட அனுமதி இல்லைன்னா அவங்க மற்றவங்க யாரையும் பணியில் அமர்த்தக்கூடாது. பிற இந்திய அரசுகளோடு கம்பெனியின் அனுமதி இல்லாமல் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடாது. மொத்த கண்ட்ரோல் யார்கிட்ட போயிடுச்சு? பிரிட்டிஷ்கிட்ட போயிடுச்சு. ஸோ இந்த கூட்டணி ஆட்சி வச்சுருந்தாங்க, வெல்லஸ்லியோட துணைப்படை திட்டத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. எந்த அரசும் பிற அரசின் உள்நாட்டு பிரச்சனைகளில் தலையிடக்கூடாது. இவ்வாறு சுதேச அரசுகள் தங்களின் இறையாண்மையை இழந்து அரசியல் மற்றும் இராணுவ விவகாரங்களில் கம்பெனியை சார்ந்திருக்கும் நிலை உருவாக்கப்பட்டது. ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து இந்தியாவை ஆட்டி படைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து பாருங்கள், இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோனையும், இந்த வெல்லஸ்லியோட துணைப்படை திட்டம் வந்தோனையும் இந்தியாவில் உள்ள இராணுவ பலம் என்ன ஆகுது? இந்தியாவில் உள்ள தொழில் வீரர்கள், போர் வீரர்கள்லாம் என்ன ஆகுறாங்கன்னா வேலையை வந்து இழக்கிறாங்க. வெல்லஸ்லியுடைய துணைப்படை திட்டத்தின் மூலம் எல்லாருடைய வேலையும் வந்து பறிபோகுது. அப்போ என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேலையும் பறிப்போச்சு, விவசாயத்தையும் வணிகமயமாயிட்டாங்க, பஞ்சம் வந்துருச்சு, பட்டினி வந்துருச்சு, என்ன பண்ண முடியும்? அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா கொள்ளையடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொள்ளையர்களாக மாறினார்கள் பிண்டாரிகள், அதாவது கூட்டமாக சூறையாடுவோர். கொள்ளைக்காரர்களாக மாறி வராங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை இந்தியாவில் ஏற்படுத்தியது. அடுத்து பாருங்க, வாரிசிழப்பு கொள்கை. வாரிசிழப்பு கொள்கை டல்ஹௌசியோட ரொம்ப முக்கியமானது வந்து வாரிசிழப்பு கொள்கை. இது வந்து நம்மளுடைய இந்து சம்பிரதாயம்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாரிசு இல்லாத மன்னர், அதாவது குழந்தையை வந்து ஒரு வாரிசில் ஒரு மன்னருக்கு அப்படின்னா வந்து அவர் ஒரு குழந்தையை வந்து தத்தெடுத்துக்கலாம். ஆனால் அந்த மகனுக்கு வந்து சொத்தில் வந்து முழு சுவீகார உரிமையும் உண்டு. அவன் இந்த தத்தெடுக்கிற பையனுக்கு வந்து எல்லா உரிமையுமே உண்டு. ஆனால் இந்த டல்ஹௌசியினுடைய வாரிசிறப்பு கொள்கையில் என்ன எடுத்துகிட்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அரசருக்கு வாரிசு வந்து இல்லையோ அந்த பகுதியை வந்து பிரிட்டிஷ் கூட இணைச்சிடணும். பிரிட்டிஷ் வந்து கைப்பற்றிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சொத்தை வந்து கொடுக்க மாட்டாங்க. இதுதான் வந்து டல்ஹௌசி பின்பற்றிய வாரிசிறப்பு கொள்கை. அதாவது அப்படி வந்து இந்த அடாப்ட் பண்ண, அதாவது தத்தெடுத்த வந்து சன் வந்து அரியணை ஏறலாமான்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து பிரிட்டிஷ் வந்து செல்லாதது என பிரகடனப்படுத்தியது. வாரிசிழப்பு கொள்கையின் கீழ் முதலில் வீழ்ந்த அரசு வந்து சதாரா. ரொம்ப முக்கியமானது இந்த சதாரா பகுதி யாரோடதுன்னு பாருங்கள், சதாராவின் மன்னரான ஷாஜி இறந்த பின் சதாரா கைப்பற்றப்பட்டது. அடுத்து பாருங்கள், ஜான்சியின் அரசர் கங்காதர் ராவ் நவம்பர் 1853 ஆண்டு இறந்த மறுகணமே அவ்வரசு டல்ஹௌசியால் இணைக்கப்பட்டது. ஸோ ஜான்சி யாரோடது? கங்காதர் ராவ் அரசருடையது. விதவை அவரது மனைவி ராணி லட்சுமிபாய் 1857 பெருங்கிளர்ச்சியின் போது பெரும் பங்காற்றினார். அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சதாரா, அதுக்கப்புறம் வந்து ஜான்சி. கங்காதர் ராவ் அவர் இறந்த பிறகு ஜான்சி கைப்பற்றப்பட்டது. அதுக்கப்புறம் ரகுஜி போன்ஸ்லே வந்து 1853 மறைந்தார். ஸோ நாக்பூர் உடனடியாக கம்பெனி ஆட்சியில் இணைக்கப்பட்டது. சதாரா, ஜான்சி, நாக்பூர். அடுத்து பாருங்கள், மராத்தியர்களினுடைய கடைசி பேசுவா வந்து 1851 காலமானார். அவர் 33 வருடம் கம்பெனி கொடுத்த ஓய்வூதியத்தை பெற்றிருந்தார். ஆனால் டல்ஹௌசி வந்து அவரது வாரிசான நானா சாஹிப்பிற்கு ஓய்வூதியம் கொடுக்க மறுத்தார். ஸோ நானா சாஹிப்லாம் நம்ம 1857 ரிவோட்டில் வந்து பார்ப்போம், மிகப்பெரிய ஒரு இது போர் வந்து நானா சாஹிப்லாம் பண்ணியிருப்பார். ஸோ அதற்கு காரணம் இதுதான், தன் தந்தைக்கு கொடுத்த ஓய்வூதியத்தை கொடுக்க மறுத்ததும் ஒரு காரணம். அடுத்து வந்து சுதேச அரசுகளும் ஆங்கிலேயரின் மேலாதிக்கமும். இதில் சுதேசி அரசுகளும் ஆங்கிலேயரின் மேலாதிக்கமும் பார்த்திங்கன்னா, இந்த சுதேசி அரசுகளை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பொம்மையாக தான் வச்சுருந்தாங்க. அதுதான் வந்து ராபர்ட் கிளைவ் பின்பற்றிய இரட்டை ஆட்சி முறை. இரட்டை ஆட்சி முறையில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், இம்முறையின் கீழ் மேலளவில் ஒரு அதிகாரமற்ற அரசவையை வைத்து கொண்டு அவரது பின்புலத்தில் கம்பெனி அதிகாரங்கள் செயலாற்றினார்கள். ஸோ ஒரு அரசரை வந்து பவர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அவரை வந்து கைப்பொம்மையாக வச்சுக்கிட்டு கீழே இருக்க கம்பெனி வந்து எல்லா நடவடிக்கைகளையும் செய்வாங்க. அவங்க வைக்கிறது தான் சட்டம். அதுதான் வந்து சுதேசி அரசுகளும் ஆங்கிலேயர்களின் மேலாதிக்கமும் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்காகுது. ஸோ இந்த முழு அதிகாரமும் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த திவான் அப்படிங்கிறதுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரி வசூலிக்கும் அதிகாரம். கம்பெனி தன்னை திவானாக சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் முழு அதிகாரமும் யார்கிட்ட இருந்துச்சுன்னா கம்பெனி கிட்ட தான் இருந்தது. தன்னை திவானாக வரி வசூலிக்கும் அதிகாரம் மட்டும் சொல்லி கொண்டாலும் முழு அதிகாரமும் அதனிடமே குவிந்திருந்தது. அடுத்து பாருங்கள், கவர்னர் ஜெனரலாக ஹேஸ்டிங்ஸ் வந்து பதவியேற்ற ஆண்டு 1813.
அடுத்த பாயிண்ட் பாருங்க, குடிமை மற்றும் நீதி நிர்வாகங்களில் ஏற்படுத்தப்பட்ட சீர்திருத்தங்கள். முக்கியமானது மட்டும் பார்த்தா போதும். வில்லியம் ஜோன்ஸின் உதவியினை பெற்று காரன்வாலிஸ் கம்பெனி நிர்வாகத்தை கட்டமைத்தார். வில்லியம் ஜோன்ஸின் உதவியினை பெற்று காரன்வாலிஸ் வந்து கம்பெனியினுடைய நிர்வாகத்தை கட்டமைத்தார். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குற்றம் நடப்பதை கண்டுபிடிக்கவும் தண்டனை வழங்கவும் ஒரு சீரிய முறையை அறிமுகப்படுத்தியதன் மூலமாக கிளைவ் உருவாக்கிய இரட்டை ஆட்சி முறையை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரன் ஹேஸ்டிங். அந்த மாதிரி வரி வசூலிக்கும் உரிமையை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பொது நிர்வாகத்திலிருந்தும் நீதித்துறையிலிருந்தும் பிரித்தார். இந்த வரி வசூலிக்கும் உரிமையை வந்து பொது நிர்வாகத்திலிருந்தும் நீதி நிர்வாகத்திலிருந்தும் பிரித்து தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ இந்த வரி வசூலிக்கும் ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வரி வசூலிக்க மட்டுமே வந்து அவர்களை வந்து பணியில் அமர்த்தினார்கள். அவர்களை நீதி வழங்கும் பொறுப்பிலிருந்து விடுவித்தார்கள். ஸோ இதெல்லாம் வந்து சீர்திருத்தங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் பாருங்க, நீதித்துறையின் உச்சங்களாக சதர் திவானி அதாலத்தும் சதர் நிஜாமத் அதாலத்தும் திகழ்ந்தது. நீதித்துறையினுடைய உச்சங்களாக இந்த இங்க பாருங்க, வில்லியம் கோட்டை 1806 இங்கிலாந்தில் துவங்கப்பட்டது. கிழக்கிந்திய கல்லூரி 1806 இங்கிலாந்தில் துவங்கப்பட்டது. வில்லியம் கோட்டை கல்லூரியின் அடியொற்றி எல்லிஸ் என்பவர் தூய சார்ஸ் கோட்டை கல்லூரியை 1812 சென்னையில் உருவாக்கினார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. கிழக்கிந்திய கல்லூரி 1806 இங்கிலாந்தில் துவங்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் வில்லியம் கோட்டை கல்லூரியின் அடியொற்றி எல்லிஸ் என்பவர் தூய ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை 1812 சென்னையில் உருவாக்கினார். அடுத்து பாருங்க, வாரன் ஹேஸ்டிங். மௌலி ஒருவரின் துணையோடு வாரன் ஹேஸ்டிங் ஒரு மதர்சாவை உருவாக்கியதோடு பிரிட்டிஷார் கல்வி காற்றிய முதல் தொண்டு இதுதான். வாரன் ஹேஸ்டிங் ஒரு மதர்சா கல்வியை உருவாக்கினார். அடுத்து காரன்வாலிஸ் பாருங்க, வாரணாசியில் ஒரு சமஸ்கிருத கல்லூரியை நிறுவினார். அடுத்து ஹேஸ்டிங் பாருங்க, வாரன் ஹேஸ்டிங் பார்த்தோம், காரன்வாலிஸ் பார்த்தோம். இப்போ ஹேஸ்டிங் கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்ற பின் கிறிஸ்தவ சமய தொண்டாற்றுவோர் மூலமாக தமிழ் மொழி கல்வியின் வளர்ச்சியை ஊக்குவித்தார். கல்கத்தாவில் 1817 ஆங்கில மொழியையும் மேற்கத்திய அறிவியலையும் ஆதரித்த இந்தியரின் எண்ண ஓட்டத்தை பூர்த்தி செய்யும் விதமாக துவங்கப்பட்ட இந்து கல்லூரிக்கு அவரே புரவலானார். ஆயிரத்தி எழுநூற்றி 1799 அதாவது ஹேஸ்டிங்கோட தாராள பார்வையும் அதன் விளைவாக 1799 பத்திரிகைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டது. ஸோ கல்வி வளர்ச்சியில் பாராட்டுக்குரிய நடவடிக்கைகளாகும் இது வந்து, கல்வி வளர்ச்சியில் ஒரு பாராட்டுக்குரிய நடவடிக்கை. இச்சூழலில் தான் 1818 வங்காள வாராந்திர இதழ் சமாச்சார் தர்பான் துவங்கப்பட்டது. இது வங்காளத்தினுடைய வாராந்திர இதழ் எதுன்னு கேட்கலாம், சமாச்சார் தர்பன். இது 1818 வங்காள வாராந்திர இதழ் சமாச்சார் தர்பன் துவங்கப்பட்டது. அடுத்து பாருங்க, இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலான வில்லியம் பெண்டிங் சமூக சீர்திருத்தத்தை பொருட்டு தக்கர்களை அழிக்கவும் சதிமுறையை ஒழிக்கவும் கல்வி மேம்பாட்டுக்காகவும் பல பள்ளிகளையும் கல்லூரிகளையும் திறந்து வைத்தார். ஸோ கல்கத்தா மருத்துவக் கல்லூரி 1835 துவங்கினார். ஸோ கல்கத்தாவில் மருத்துவக் கல்லூரியை துவங்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, வில்லியம் பெண்டிங் பிரபு. கல்கத்தாவில் மருத்துவக் கல்லூரியை 1835 துவங்கினார். நமக்கு புக் பேக்கில் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தவறாக கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. கல்கத்தாவில் மருத்துவக் கல்லூரியை நிறுவியவர் 1800, நமக்கு புக் பேக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தல்கௌசி பிரபு மார்ச் 1835 கல்கத்தா மருத்துவக் கல்லூரியை நிறுவினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கல்கத்தா மருத்துவக் கல்லூரியை நிறுவியவர் வில்லியம் பெண்டிங் பிரபு, நாட் டல்கௌசி பிரபு. அடுத்து பாருங்க, 1845 பம்பாயில் கிராண்ட் மருத்துவக் கல்லூரி நிறுவப்பட்டது. தாம்சன் பொறியியல் கல்லூரி 1847 ரூர்க்கியில் தோற்றுவிக்கப்பட்டது. கல்கத்தாவில் 1849 பெண்களுக்கான பள்ளி துவங்கப்பட்டது. ஸோ வந்து கல்கத்தா மருத்துவக் கல்லூரியை வில்லியம் பெண்டிங் பிரபு 1835 துவங்கினார். அதுக்கப்புறம் 1845 பம்பாயில் கிராண்ட் மருத்துவக் கல்லூரி நிறுவப்பட்டது. அதுக்கப்புறம் தாம்சன் பொறியியல் கல்லூரி 1847 ரூர்க்கியில் தோற்றுவிக்கப்பட்டது. லாஸ்டாக கல்கத்தாவில் 1849 பெண்களுக்கான பள்ளி துவங்கப்பட்டது. அடுத்து பாருங்க, மெக்காலே ஒரு சட்ட உறுப்பினராக 1835 இந்தியாவை வந்தடைந்தார். ஸோ அவர் கல்வி குழுமத்தின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார்.
அடுத்து சார்லஸ் வூட்டினுடைய கல்வி அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிறது பார்க்கும்போது இந்த சார்லஸ் வூட்டோட அறிக்கை என்ன, மெக்காலே பிரபு எப்படி வந்தார், ஸோ இதெல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணலாம். அடுத்து பிண்டாரி போர். அந்த பிண்டாரி போர் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வெல்லஸ்லியோட துணைப்படை திட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய வந்து இந்திய போர் வீரர்கள் வந்து வேலை வாய்ப்பை இழந்துடுறாங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பல வீரர்கள் வந்து கொள்ளைக்கூடத்தில் சேர்ந்து கொள்ளைக்கூடத்தில் வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து பிரிட்டிஷ் அரசு வந்து பிண்டாரிகள் மீது வந்து போர் வந்து பிரகடனம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மராத்தியருக்கு எதிராக போராக உருப்பெற்றது. இப்போர்கள் பல்லாண்டுகள் நடைபெற்றாலும் மொத்த மத்திய இந்தியாவையும் இறுதியில் பிரிட்டிஷ் ஆர்வசம் கொண்டு சேர்த்தது. ஸோ பிண்டாரிகள் போர். சாரி, பிண்டாரிகள் போர் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1814. இதனுடைய தளபதிகள் வந்து வாசில் முகமது, கரீம் கான், அமீர் கான், சிட்டு இவங்க எல்லாமே வந்து இதனுடைய தளபதிகள், பிண்டாரி போரினுடைய தளபதிகள். இந்த பிண்டாரிகள் உருவாகுவதற்கு காரணம் வெல்லஸினுடைய துணைப்படை திட்டம். அடுத்து தக்கர்களை அடக்குதல். இந்த தக்கர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 14 நூற்றாண்டிலிருந்து தில்லிக்கும் ஆக்ராவுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் கொள்ளையடித்து கொண்டிருந்த கூட்டத்தினர் தான் இந்த தக்கர்கள். தில்லிக்கும் ஆக்ராவுக்கும் இடைப்பட்ட பகுதியில். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழிப்போக்கர்களை எதிர்பாராத தருணத்தில் தாக்கி காலியினுடைய பெயரில் கொலை செய்து வந்தார்கள். இந்த தக்கர்களினுடைய அச்சுறுத்தலை அடியோடு நீக்க பெண்டிங், அதாவது வில்லியம் பெண்டிங் வந்து ஒரு திட்டத்தை வகுத்து அவர்களை அழிக்க வில்லியம் ஸ்லீமேனை நியமித்தார். ஸோ இதுதான் வந்து தக்கர்களை அடக்கியவர் வில்லியம் ஸ்லீமேன் அப்படிங்கிறவர், ரொம்ப முக்கியமான நியமம். இவர் வந்து 3000 மேற்பட்ட தக்கர்களின் குற்றங்கள் 1831 முதல் 37 வரையிலான காலகட்டத்தில் நிரூபணமானது. ஸோ இந்த 500 பேர் அரச சாட்சிகளாக மாறினார்கள். தக்கர்களை முன்னிட்டு எழுந்த பிரச்சனைகள் 1860 ஆண்டில் முடிவுக்கு வந்தது. இந்த வில்லியம் ஸ்லீமேன் தக்கர்களை அடக்கியவர், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சதி ஒழிப்பு. விதவைகளை அவர்களது கணவர்களின் சிதையோடு சேர்த்து எடுக்கும் சதி முறையை ஒழிக்க முடிவெடுத்ததன் மூலம் வில்லியம் பெண்டிங் தன் மனிதாபிமானத்தை வெளிப்படுத்தினார். ஸோ சதி ஒழிப்புக்கு வில்லியம் பெண்டிங்கும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ இவருடைய காலகட்டத்தில் தான் சதி ஒழிப்பு சட்டம் 1829 ஆண்டு இயற்றப்பட்டது. ராஜாராம் மோகன் ராயின் பிரச்சாரங்களும் முயற்சியும் இந்த மனித தன்மையற்ற முறை ஒழிய முக்கிய காரணமாகவும் இருந்தது. ஸோ ராஜாராம் மோகன் ராயும் இதற்கு முக்கியமான காரணமாக இருந்தார். அடுத்து இருப்பு பாதை தபால் தந்தி முறை. இந்த இருப்பு பாதை வந்து ரொம்ப ஆங்கிலேயர்கள் பண்ணதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த இருப்பு பாதை அப்படிங்கிறது இந்தியாவில் 1854 ஆண்டு தொடங்கியது. 1857 ஆண்டு பெருங்கிளர்ச்சிக்கு பின் அது அதி முக்கிய தேவை என்ற நிலையை எட்டியது. ஃபஸ்ட்டு பாருங்கள், பம்பாய்க்கும் தானேவுக்கும் இடையே இருப்பு பாதை 1853 ஆண்டு அமையவும், ஹவுராவுக்கும் ராணிகஞ்சுக்கும் இடையே 1854-55 ஆண்டுகளில் அமையவும் செய்தது. தென்னிந்தியாவில் முதல் இருப்பு பாதை எங்கே போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்தியா லெவலில் வந்து பம்பாய்க்கும் தானேவுக்கும் இடையில், தென்னிந்தியா லெவலில் முதல் இருப்பு பாதை 1856 ஆண்டு மதராசுக்கும் அரக்கோணத்திற்கும் இடையே அமைக்கப்பட்டது. மதராசுக்கும் அரக்கோணத்திற்கும் இடையே புக் பேக்கில் நமக்கு கேட்டிருக்காங்க. திறந்து வைக்கப்பட்ட ரயில் நிலையங்களில் ராயாபுரம் ரயில் நிலையமும் ஒன்றாகும். அடுத்த பாருங்க, நீர்ப்பாசன வசதி. இந்த நீர்ப்பாசன வசதியில் ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்தர் காட்டன் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீர்ப்பாசன வசதி, ஆர்தர் காட்டன். இந்த ஆர்தர் காட்டன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது பாசன வசதி ஏற்படுத்தி கொடுப்பதை பிரிட்டிஷ் அரசு வந்து புறக்கணித்தது. இந்திய அரசர்கள் வெட்டி சென்ற பழைய கால்வாய்களும் குளங்களும் பயனற்று கிடைப்பதை கண்டபோதும் அவற்றை தூர்வாரி பயன்பாட்டிற்கு கொடுக்கவோ புதுப்பிக்கவோ கம்பெனி அரசு வந்து முயற்சி செய்யவில்லை. ஸோ அப்போ தான் வந்து ஆர்தர் காட்டன் அப்படிங்கிற பொறியியல் அலுவலர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருவரின் தனிப்பட்ட ஆர்வத்தால் சிறுசில பாசன வேலைகள் வந்து நடந்தேறியது. கொள்ளிடத்தின் குறுக்கே 1836 அணையை கட்டினார். கிருஷ்ணா நதியின் குறுக்கே கட்டும் பணி 1853 ஆண்டு துவங்கப்பட்டது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அரசின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் இந்தியா செல்வதற்கு முன்பாக வட இந்தியாவில் 1830 யமுனா கால்வாயும் 1857 கங்கை கால்வாயையும் 450 மைல்கள் வரை நீட்டித்த பணியும், 1856 பஞ்சாபில் பகுதியில் அமைந்த பாரி இடைத்துறை கால்வாய் தோண்டும் பணியும் பாசன வசதி மேம்பாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பிடத்தக்க முக்கிய பணிகள். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது காடுகள், காடுகளை அழித்தல். காடுகளை அழித்து நிலங்களை வந்து வேளாண்மை நிலங்களாக மாற்றுதல். ஸோ பிரிட்டிஷ்க்கு வந்து அதிக வருவாய் கொடுக்கக்கூடியதாக எது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம் தான் விளங்கியது. ஸோ காடுகளையெல்லாம் வந்து அழித்து நிலமாக்கி அதுகளுக்கு ஜமீன்தார்களை வந்து அப்பாயின்ட் பண்ணி ஸோ வேளாண்மையை வந்து பண்ண ஆரம்பித்தாங்க.
பட் இந்த காடுகளை அழிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அங்க வாழ்ந்த பூர்வீக குடிமக்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து புரட்சியில வந்து ஈடுபடுறாங்க. ஸோ ஆங்கிலேயர்களை எதிர்த்து முதல் பழங்குடிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தால் பழங்குடியினர். ஸோ இந்த சந்தால் பழங்குடியினர் மக்கள் வந்து ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்த முதல் பழங்குடியினர். அதிகமான மரங்கள் வந்து வெட்டுறாங்க. ஸோ 1870களில் வந்து மொத்தமாக கிட்டத்தட்ட 10 லட்சம் மரங்கள் வந்து வெட்டப்பட்டு இருப்பு பாதை அமைகிறதுக்காக தண்டவாளங்களுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானது வந்து அதனுடைய கடினத்தன்மை குவாலிட்டிக்காக இந்த சால் மரம், தேக்கு மரம் இதெல்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. ஜங்கில் மஹால் அப்படிங்கிற காடுகளிலிருந்து அதிக எண்ணிக்கையில் அதை வெட்டியிருக்காங்க. ஜங்கில் மஹால் அப்படிங்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் 1865 ஒரு வன சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிறப்பிக்கிறாங்க. இந்த வன சட்டம் வந்து ரொம்பவே வந்து பாராபட்சமாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூர்வீக குடிகள் வந்து இந்த காடுகளை பயன்படுத்த தடை விதித்தாலும் இவர்கள் வந்து அதிருப்தியுற்று புரட்சியில் வந்து ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் குற்ற பழங்குடியினர் சட்டம், அதாவது புறக்கணிப்பையும் அவர்களின் புறக்கணிப்பையும் கட்டுக்குள் கொண்டு வரும் விதமாக கொடுமையான குற்ற பழங்குடியினர் சட்டம் 1871 இயற்றப்பட்டது. அடுத்து தொழில் முடக்கமும் செல்வ சுரண்டலும். இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். விவசாயம் வணிகமயமான போது என்ன ஏற்பட்டது, தேசியத்தின் எழுச்சி, இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படிங்கிறதுல பார்த்தோம். ஸோ செல்வ முடக்கமும் செல்வ சுரண்டலும், செல்வ சுரண்டல் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாகவே நடந்துச்சு. எப்படின்னா வந்து இந்தியாவில் உள்ள ரா மெட்டீரியல்ஸ் வந்து அவங்க அந்த நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு, யூரோப்பியன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மெஷின் மூலமாக அதை வந்து தயாரித்து திரும்ப வந்து அந்த தயாரித்த பொருட்களை வந்து இந்தியாவில் வந்து உற்பத்தி இந்தியாவில் வந்து கொட்டும் போது என்ன ஆகுதுன்னா வந்து இந்தியாவுடைய கைவினை தொழிலர்களோட எல்லா வேலையுமே வந்து பாதிக்கப்படுது. அவங்க குறைவான விலைக்கு கொடுக்கும்போது இவங்களால் கொடுக்க முடியல. ஸோ அவங்க இது வந்து நிறைய நாளைக்கு உழைக்குது. இவங்க இது வந்து ரொம்ப வந்து காசு அதிகமாக இருக்கிறதுனால யாருமே வந்து வாங்குறதுக்கு முன் வரலை. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா கைவினைஞர்களுடைய எல்லா வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டது. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. குறைந்த விலையில் இயந்திரங்களின் மூலம் தயாரிக்கப்பட்ட பிரிட்டிஷ் பொருட்கள் இந்திய சந்தைகளில் வலுவாகியது. பயன்பாட்டுக்கு உகந்தமையாக இருந்ததினாலும் சொற்ப விலைக்கு விற்கப்பட்டதாலும் இயந்திர தயாரிப்பில் உருவான பொருட்களின் பயன்பாடு ஓங்கி இந்திய கைவினைப் பொருட்களின் உற்பத்தி நலிவடைய துவங்கியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சங்களும் ஒப்பந்த கூலியாளர்களும். ஸோ பஞ்சங்கள் இந்தியாவில் வந்து வர ஆரம்பிக்குது. காங்கிலேயர்கள் வந்து தலையிடா கொள்கை அப்படிங்கிறத ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ பஞ்சம் வந்தாலும் புயல் வந்தாலும் அவங்களுக்கு கட்ட வேண்டிய பணத்தை நிலவரியே செலுத்தி ஆகணும், அதுதான் வந்து தலையிடா கொள்கை. எந்த இது வந்தாலுமே மற்றும் நம்மளுடைய இந்திய ஆட்சியாளர்கள் இருக்கும்போது முன்னாடி எப்படி இருந்ததுன்னா இந்த பஞ்சங்கள் இதெல்லாம் வரும்போது வந்து அதில் வந்து விளைச்சலில் வாங்கும் விளைச்சலில் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்றாப்புல நிலவரி வசூலிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பஞ்சங்கள் வரும்போது இந்த வரி வந்து தவிர்க்கப்பட்டது. ஆனால் ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய தலையிடா கொள்கையின் மூலம் விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டார்கள். தலையிடா கொள்கைனா என்னவே நடந்தாலும் நீ எனக்கு கட்ட வேண்டிய வரியை கட்ட வேண்டும் அப்படிங்கிறது. ஸோ அப்படி வரி கட்டலைனா அந்த இடத்த அவங்க ஆக்குபை பண்ணிப்பாங்க. அடுத்து பாருங்க செல்வ சுரண்டல் கோட்பாடு. தாதாபாய் நவ்ரோஜி செல்வ சுரண்டல் பற்றி ரொம்ப முக்கியமானவர். பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற நூலில் ஆங்கிலேயருக்கு முன்பு படையெடுத்து வந்த ஆட்சியாளர்கள் எவ்வாறு தோன்றினார்கள் அப்படிங்கிறத வந்து தாதாபாய் நவ்ரோஜி வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற புக்கில் தாதாபாய் என்ன சொல்கிறான்னு பாருங்க. தன் வாதத்தில் இந்தியாவிலிருந்த பெருந்தொகை உள்நாட்டின் செலவு கட்டணம் என்ற வகையில் இங்கிலாந்து போய் சேர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவிலிருந்த பெருந்தொகை உள்நாட்டின் செலவு கட்டணம், ஹோம் சார்ஜஸ் அப்படிங்கிற பெயரில் வந்து இங்கிலாந்துக்கே போய் சேர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது என்னென்னு பாருங்க. கம்பெனியின் பங்குதாரர்களுக்கு வழங்கப்பட்ட லாபம். அதுக்கப்புறம் ஐரோப்பிய அதிகாரிகள், ஐரோப்பிய வியாபாரிகள், தோட்ட முதலாளிகள் போன்றோரின் சம்பளம், சேமிப்பு என்ற வகையில் இங்கிலாந்தில் வரவு வைக்கப்பட்ட தொகை. இராணுவத்திலிருந்தும் குடிமை பணிகளிலிருந்தும் ஓய்வு பெற்றோருக்கு சேர வேண்டிய ஓய்வு ஊதிய தொகை. லண்டனில் அமைந்திருந்த இந்திய அலுவலகத்தில் பணியாற்றிய ஊழியருக்கும் செயலருக்குமான வேண்டிய பெரும் சம்பளம். இந்தியாவில் நிகழ்ந்த போர்களுக்கான செலவுகள், போர் நடந்ததற்காக வங்கியில் பெறப்பட்ட கடன்களுக்கான வட்டி, இருப்பு பாதை அமைக்க ஏற்பட்ட செலவுகள், இது எல்லாத்தையுமே அவர் சொல்கிறாரு. இந்தியாவில் நடந்த செல்வ வளத்தை கடத்தல், செல்வ வள கடத்தலை ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு தாதாபாய் நவ்ரோஜி வர்ணிக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். இந்த வளங்கள் வந்து இந்தியாவிலேயே தங்கியிருந்தால் இந்த நாடு செலுத்தியிருக்கும். மேலும் அவர் என்ன சொல்கிறார்னா, அவர் கஜினி முகமதுவின் கொள்ளை 18 முறையோடு நின்றுவிட பிரிட்டிஷாரின் கொள்கையோ முடிவில்லாமல் தொடர்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் இந்த டாபிக் ஓவராலாக, பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதும்போது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் பேசி படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டினியூஸாக வர்றதுக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.